கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23 சங்கீதம் 5 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்மை அபிஷேகித்து ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய நமக்கு வல்லமை தருகிறவர் அவர். நம்முடைய தாகத்தை கண்டு நம்மை நிரப்புகிறவர் மட்டுமல்ல, பொங்கி வழிய செய்கிறவர். ஆம், கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஏனோ தானோ வென்று அல்ல, அது தெய்வீக அன்பினாலும் பரிசுத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பி வழிகிற அனுபவம். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு நீர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உன்னத பலத்தை எனக்குள் ஊற்றும், அக்கினியினால் அபிஷேகம் செய்யும் என்று நாம் கண்ணீரோடும் தாகத்தோடும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய தலையில் ஆசீர்வாதமான அபிஷேகத்தை பூரணமாய் நம்மில் ஊற்றுவார். வேதத்தில் 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 16-17 வசனம். தெய்வீக வல்லமை உடையவர் எலிசா தீர்க்கதரிசி, இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். தேவ பிள்ளைகளே, நம்மை நிரப்புகிற கர்த்தரை தாகத்தோடு நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சொல்கிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன் என்றார். நாம் அவர் மேல் தாகமுள்ளவர்களாய் இருந்தால் அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி. நாங்கள் அனுதினமும் உம்முடைய அபிஷேகத்திற்காய் தாகத்தோடு காத்திருக்கும்படி கிருபை தாரும், ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.